பண்ணி 50 ₹100 தரணுமா லேப்ல இருக்குப்பா பாத்தீங்கன்னா 7 நாள் வரைக்கும் இருக்குமா அப்புறமா வேணா ரினியூ பண்ணுமா ஓ ஓ ஓ அசையாத 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 கியூட்டா வச்சிட்டாங்க ஓகே வேக்சினேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பேரில் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி சென்னையிலேயும் ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். நம்ம கொக்கோக்கு வந்து செகண்ட் வேக்சின் போடவும் டிவார்மிங் பண்ணவும் வந்திருக்கோம். நேற்று ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைட்டாக உடம்பு சரியில்லை, ரொம்ப சூடாயிடுச்சு இந்த வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகும்போது இந்த ரெட் கலர்லலாம் வந்துச்சு, நானே உட்காந்து அழுதுட்டு இருந்தோம், சூடாயிடுச்சு நாங்கள். ஸோ அதனால் வந்திருக்கோம், நிறைய டாக் வந்திருக்கு. கூட்டு போலமாக இதை ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், நான் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த காலேஜுக்கு வர வரேன். ஸோ எங்கே போடணும்லாம் தெரில, ஓபி போய் பார்ப்போம். ஓகே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தாச்சு, இதான் ஹாஸ்பிட்டலோ? ஆமாண்டா, கால்நடை மருத்துவமனை. ஓகே பைக் பார்க்கிங்லாம் இருக்குது, நிறைய கைண்ட் ஆஃப் டாக் இருக்குது. இது பாரு என்னடா லேப்ரடாரா. ஸோ டோக்கன் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 5 ரூபாய், காசுக்கு பார்த்தீங்கன்னா டோக்கன் தான் தரல. ஓகே கொக்கோ ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் வருது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லேபு கொக்கோனது பீகிள்லாம் ஒன்றா ஃப்ரெண்டாக இருக்குமா பார்ப்போம். பூச்சி போட்டுவாங்க. போடலாம் ஜிபேலாம் இருக்காதுரா இங்கே. ஓகே இப்போ தான் டோக்கன் வாங்கினேன். டோக்கன் பார்த்தீங்கன்னா 99 அங்கே டோக்கன் கூப்பிட்றாங்க. ஸோ அங்கே டோக்கன் வாங்கிட்டு இங்கே வந்து நியூ டாக்னா ரெஜிஸ்டர் பண்ணி 50 ₹100 தரணுமா. ஸோ ஃபஸ்ட் டைம்னால புரியல, நாங்களே சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்கோம். எங்கள் கிட்ட வேறு 100 ரூபாயில் ஜிபே தான் பண்ணணும் போல, கேட்போம் என்னன்னு. ஓகே ராஜ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மாற்ற போயிட்டோம், அதுக்குள்ள நான் வந்து 100 ரூபீஸ் ஜிபே பண்ணி வாங்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போய் டோக்கன் அதை ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஓகே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஓகே பறந்து பறந்து போயிடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணம் 100 ரூபாய் பார்த்தீங்கன்னா 7 நாள் வரைக்கும் இருக்குமா, அப்புறமா வேணால் ரினியூ பண்ணுமா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் அண்ட் டிவார்மிங் பண்ண வந்தோம். சேஞ்ச் எடுக்க போன ராஜ் இப்போ தான் பைக்கில் வந்தான். இன்ஜெக்ஷன் வார்டு இன்சிடா போட்டிருக்காங்க. எங்கே இருக்குன்னு தெரில, தேடி தேடி சுற்றிட்டு இருக்கோம். ரெண்டு அங்கே தான் இருக்கு போல. வா தண்ணி கூட இருக்குப்பா. ஆ இது நான் அப்பயே பார்த்தேன்டா. ஓகே இந்த சைட் தான் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ஐயோ சாரி. இதான் வேக்சினேஷனா அண்ணா? இதான் வேக்சினேஷனா? ஓகே இதுக்கு டோக்கன் வாங்கணுமா? ஆக்சுவலி லைனாக எல்லாம் நான் படுக்க வச்சுருக்காங்க, இன்ஜெக்ஷன் அது இது போட்டு லேப்ல இருக்குப்பா. வேக்சினேஷன் ஆ ஃபர்ஸ்ட் டைம் வரது தான். ஆ வேர் இங்கே வேக்சினேஷனே இல்லையா? ஓகே ஃபஸ்ட் டைம் நானே தெரியவே இல்லைங்க, நிறைய சுத்த வேண்டியதாக இருக்குது. ஓகே 9 கண்டுபிடிச்சாச்சு. உள்ளே ஒரு ரவுண்டு வச்சுட்டு வந்தோம், அது வந்து வெளியில் 9ஆ. இங்கே வந்து டோக்கன் போட்டு அங்கே போய் காசு கட்டிட்டு அப்புறம் எங்கே போனோம்னு தெரில. இப்போ ஃபஸ்ட்டு வேக்சின் என்ன போட்டாங்க தெரில, செகண்ட் வேக்சின் போடணும் போட்டேன்னு சொன்னாங்க கெனலில். ஓகே இஸ் ஹெல்த்தி ஃபீவர்லாம் இல்லை. சரி இப்படியே வரேன், அப்புறம் உனக்கு வேக்சினேஷன் டோக்கன் வாங்கிட்டு வரேன், குடிச்சுக்கோடா.
ஏய் பேய் டக்கு 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 டக்குன்னு பே பண்ணிட்டு வந்துட்டான். இதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் தான். கூட்டு போட ஊசி போடுவீங்க. அப்படியா? என்ன வேக்சின் போட்டா ஓகேவா இருக்கும்? குண்டாகும். இல்ல இல்ல இல்ல, என்ன சாப்பாடு போடணும்? ஓ ஓ ஓ ஓ, அசையாத அசையாத அசையாத. ஐ டக்னு ஆக்சினி சூஞ்சிச்சு சலத்துக்கு. கிட் கேர்ள், கிட் கேர்ள், கிட் கேர்ள். ஆ, ஹிமாலயாஸில் இதே மாதிரி ஒன்று இருந்துச்சு, லைக் பெடிகிரி மாதிரி. அது இது வாயில் கொடுக்கணுமா? ஏ ஏ, சரி சரி சரி. ஆ, ஓகேவா? டிவார்மிங். கியூட்டாக வச்சுட்டாங்க. ஓகே, என்ன கொடுக்கலாம் ஆக்சுவலி ஃபீடிங்னா? அதான் வீட்டில் நிறைய கொடுத்தா திட்டுறாங்க. நான் ஆ போதும், நான் 3 times கொடுக்குறேன். ஓகே, அதான் இவ்வளோ கொடுக்கலாம். கொடுத்து முடிச்சோம்ல குட்டி. ஓகேடா. ஓகே, அழகாக பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் டிவார்மிங் எல்லாம் முடிச்சிட்டோம். லைட்டாக கோவமாக இருக்கா இவன், முன்னாடி சோகமாக இருக்கியா? ஆக்சுவலி சூப்பராக பார்த்தாங்கங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம்னால்தான் எங்களுக்கு தெரில. பட் ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 390K பார்த்திங்கன்னா அழகாக வேக்சினேஷன் பண்ணி. ஆக்சுவலி டியூ வார்மிங்க்கெலாம் அந்த சார்ஜும் இல்லையா? ஸோ அதுலேயே வந்து அழகாக பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப க்ளீனாகவும் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க பெட் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சென்னையிலே ரொம்ப பெரிய வெட்டினரி கிளினிக். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்க்குறாங்க சர்ஜரியிலேருந்து எல்லாமே. நம்ம வந்து இனிமேல் வந்து கொக்கோ வந்து மந்த்லி வந்து இங்கே நம்ம கூட்டுருவோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நம்ம இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரட்டா.